நூறு கிலோ திராட்சை வச்சு சூப்பரா வந்து ஜூஸ் போட போறோம். இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி செய்ய போறோம். ஏற்கையான முறையில திராட்சை மத்தில நசுக்கி எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஜூஸ் எடுக்க போறேன். வீடியோ விடாம பாருங்க. ராணி தேன் ஏடு இப்படிதான் இருக்கும். இதுதான் தொருத்தம். நம்ம போய் மலையில இருக்குமா? மரத்துல இருக்கும். மரத்துல இருக்கும். ஆமா, அரச மரத்துல, ஆல மரத்துல, தென்னை மரத்துல. அதை தொட்டா நீ எங்க போனாலும் விடாது. அதை பார்த்துதான் திராட்சை உருவாயிருக்குமே தவிர இதை பார்த்து அது இது உருவாயிருக்காது. எங்க பயிர் செய்த விவசாயம் செய்தா எது நல்லா வருதோ அந்த செய்வாங்க. நம்ம இடத்துல என்ன வரும்? கெவுரு, நெல். கெவுரு வரும் நம்ம இடத்துல. வெள்ளை சோளம் அப்படி வரும். மக்கா சோளம் விளையாது நம்ம நாட்டுல. வேலூர் சைடு தான் விளையும். மக்காசோளம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால. காஞ்சிபுரத்து சைடு விளையாது. வெயில் அதிகமா இருக்கு. ஆமா, மலைப்பகுதியில தான் மக்காசோளம். ஆயா, எவ்வளவு பெரியவாயா? அப்படியே ஃபுல்லா கொத்த விட்டுட்டா? கொத்த விடு. அப்படியே உள்ளே போக மாட்டேங்குதியா? உள்ளே போலாம். வயல பார்த்து அரைச்சிக்க போகுது. சரி, பூச்சி ஏற்று போவாங்க. கொத்த வாயில் பூச்சிங்களா? நாயா பாதி தான் போச்சு, இன்னும் பாதி போலையானா வயிற்றுக்குள்ள. கை ஒதுருது. பொறுமையாக தான் சாப்பிடலாம். ஏன் பொறுமையாளி போடு. வரணும்
பாரு. மசூர் வந்து தான் முடிஞ்சது. என்ன வரும் தெரியுதா? அஞ்சு கிளாஸா தெரியுதுயா? கோயில்ல கூழ் ஊத்துறாங்க. எதுவுமே கலகலை. வெறும் திராட்சையை அப்படியே மத்தில் போட்டு இடித்து அந்த சாரை ஃபில்ட்ரு பண்ணி இந்த காயிற வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு அமிர்தம் மட்டும் இருக்குது. இதை விடவா ஒரு நேச்சுரலான கிரேப் ஜூஸ் வேணும். சூப்பராக இருக்குது.